ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடியே. அக்காலத்தில் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். வாழ்வு தரும் உணவு நானே. எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபொழுதும் இறந்தன. உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். இது கிறிஸ்து ஒழுங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வார வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக கடவுள் தன்னுடைய உடலை நமக்கு தானமாக வழங்குகிறார். அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது நமக்கு என்றுமே பசியே இராது என்று கடந்த வார வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்று அந்த உணவை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக சிந்திக்கும் பொழுது ஒரு மரம், மிக அழகான ஒரு மரம், நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல கனிகளை அவை கொடுக்கிறது. அந்த கனிகள் இந்த மரத்தை மக்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் எண்ணெய் சுவைக்கும் பொழுதுதான் இந்த மரத்திற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்று அந்த கனிகள் எண்ணுகின்றன. காற்று அடிக்கும் பொழுது அந்த கனிகள் கீழே விழுந்து விடுகிறது. பழுத்த பழங்கள் கீழே விழுவது இயல்பு. காய்கள் கொஞ்சம் நாட்கள் இருப்பது வழக்கம். இவ்வாறாக கனிகள் கீழே விழுகிறது. காய்கள் அந்த பழங்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறது. மேலுமாக அந்த காய்களும் கீழே விழுகிறது. இவ்வாறாக அந்த இலைகளும் கீழே உதிர்ந்து விடுகிறது. அந்த கிளைகளும் முறிந்து விடுகிறது. இவ்வாறாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும்
தன்னை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அங்கு தள்ளப்படுகிறது. அப்பொழுது அந்த மரத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய அந்த ஆணி வேர் எல்லாவற்றிற்கும் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் இந்த மரத்தில் இருக்கும் பொழுது நான் தான் பெரியவன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளும் பொழுது நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒவ்வொன்றாக தன்னுடைய பகுதிகளை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். என்னுடைய துணை இல்லை என்றால் உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று அந்த ஆணி வேரானது மற்ற கிளைகளையும் இலைகளையும் காய்களையும் கனிகளையும் நோக்கி அவை அவற்றுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மரத்தினுடைய ஆணி வேரானது உறுதியாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அந்த மரமானது முறிவு படாது, அவை தன்னை இழந்து விடாது. இவ்வாறாக கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வானது முறிவு படாது. இந்த முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா தான் இறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறார். தன்னுடைய மூதாதையர்களைப் போல என்னால் வாழ முடியவில்லையே, என்னுடைய மூதாதையர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை, புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களே, இவர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையானது வாழ முடியவில்லையே என்று மன வருத்தப்பட்டு அவர் தன்னுடைய உயிரை இழந்து கொள்ள அவர் முற்படுகிறார். ஆனால் அவருடைய உறக்கத்தின் பொழுது ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி, நீர் உம்முடைய பணி வாழ்வானது எனக்கு உகந்ததாக இருக்கிறது, ஆகவே இன்னும் நீர் அதிக நாட்கள் வாழ வேண்டும், நீர் மக்களுக்கு நற்செய்திகளை அறிவிக்க வேண்டும், மக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், ஆகவே உன்னுடைய வாழ்வானது முற்று பெறாது, நிறைவு பெறாது, ஆகவே எழுந்து நீர் உணவை உண்ணு என்று அந்த உணவை கொடுக்கிறார். போன வாரம் வாசகத்தில் மக்கள் முணுமுணுக்கிறார்கள், ஆகவே மோய்சன் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார். இங்கு தான் இழக்க வேண்டும் என்று இவர் எண்ணுகிறார். கடவுள் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு உணவை கொடுத்து வாலண்டரியாக அவர் வந்து அந்த எலியாவுக்கு உணவை கொடுத்து அவருடைய நெடுந்தூர பயணத்திற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார். நற்செய்தியில் கடவுள் தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி நானே வாழ்வு தரும் உணவு என்று தன்னுடைய உணவை கொடுக்கிறார். திருப்பலி தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூன்று கடவுள்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். அப்ப தந்தை மகன் தூய ஆவியானவர் பத்து கட்டளைகளை பார்க்கும் பொழுது, பத்து கட்டளை மொத்த எத்தினி? பத்து கட்டளை மொத்த எத்தினி? பத்து. வெரி குட். நான் யாராவது பதினொன்று பன்னெண்டு சொல்லிங்க பார்த்தேன். பத்து கட்டளை மொத்தம் பத்து தான். அப்போ முதல் கட்டளை யாருக்குரியது என்றால் கடவுளுக்குரிய கட்டளையாக இருக்கிறது. கடவுள் என்ன சொல்கிறார்? விவத்தில் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செல்லும் பொழுது நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள் என்று உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஆகவே கடவுளை தவிர, நம்முடைய கடவுளை தவிர பிறருடைய கடவுளை நீங்கள் வணங்காத இருப்பீர்களாக என்று முதல் கட்டளையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, விவிலியத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கு, ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டில் மையமாக இருக்கக்கூடியது அன்பின். அந்த அன்பினுடைய கட்டளையை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்களை அன்பு செய்வதை போல நீங்கள் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அந்த அன்பின் கட்டளையை கொடுக்கிறார். ஆகவே இரண்டாவது கட்டளை கிறிஸ்தனுடைய கட்டளையாக அங்கு மாற்றப்படுகிறது. மீதமுள்ள எட்டு கட்டளைகளையும்
தூய ஆவியானவருக்குரிய கட்டளையாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வகையில் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இருக்கின்றதா, அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாம் வாழ்வதற்காக அந்த தூய ஆவியானவர் அந்த கனிகளின் வழியாகவும் கொடைகளின் வழியாகவும் அவர் நமக்கு நம்மை வழி நடத்துகிறார். ஆகவேதான் இரண்டாவது வாசகத்தில் தூய ஆவியானவருக்கு அந்த இடையூறுகள் கோபங்களை வரக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்தியாவிலும் சரி மலேசியாவிலும் சரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்களில் வந்து கலப்பு திருமணம் சொல்கிறாங்க, கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிற மதத்தில் போய் மற்றவரை விரும்பி அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இங்கே சர்ச்சில் வந்து குருவானவர் வழியாக திருமணமானது மந்திரிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் திருமண திருப்பலி முடிந்தோன்னு அடுத்த ஹாஃப் அன் அவரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்து கோயிலில் போய் தாலி கட்டுவாங்க. நடக்குதா இல்லையா, நடக்குதா இல்லையா? எல்லாம் அமைதியாக இருக்க பார்த்தாக்க உங்கள் வீட்டில் நிறையா நடந்திருக்கும் போல் இருக்குது. இது இங்கே இல்லை, எல்லா இடங்களிலுமே பரவலாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் யாருமே கிடையாது. அப்போ அந்த கடவுளை நாம் வணங்கும் பொழுது எதுக்கு பிற கடவுளை போய் நம்ம வணங்கணும்? ஃபாதர், அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அந்த பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் இப்படின்னு சொல்லி அந்த இளம் பிள்ளைகள் வருகிறார்கள். இவன் இல்லாமல், இந்த பொண்ணு இல்லாமல் என்னால் அந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, திருச்சபைக்காக ராத்திரி பகலாக உழைக்கிறார்கள், பீடத்துக்காகவும் உழைக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்க, அவர்கள் போன போக்கிலேயே அவர்களும் விட்டு விடுகிறார்கள். கேட்டாக்க அவர்கள் விரும்பிட்டாங்க, அவர்கள் கட்டிக்கிட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சரியா தப்பான்னு சொல்லி. இந்தமாரி பிற கடவுள்களை விரும்பி போயிடுற பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் குழந்தை வரனுக்காக நீங்கள் வேண்டும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை ஆணாவும் இருக்கக்கூடாது பெண்ணாகவும் இருக்கக்கூடாது, அப்போ யாராக இருக்கணும், திருநங்கையாக இருக்க வேண்டும், இப்படி ஒரு குழந்தை எனக்கு கொடுங்கன்னு யாராவது கேட்பீங்களா, யாராவது கேட்பீங்களா? இப்போ சொல்லுங்கள், கேட்க மாட்டீங்க. என்ன குழந்தை வேணும் கேட்பீங்க? ஒன்று ஆண் குழந்தை இல்லது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன் அந்த திருநங்கைகளும் அவர்களும் குழந்தைகள் தானே, கடவுளால் அனுப்பக்கூடியவர்கள் தானே, ஏன் வேண்டான்னு சொல்கிறீர்கள்? அப்போ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்கும் பொழுது கடவுள் ஏன் அவருக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏன் ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவது கிடையாது? நீங்கள் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் கேட்டவை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் செயல்படும் பொழுது, நீங்கள் பிற மதத்தினுடைய கடவுள்களை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொடுத்து விடுவார். சில நாட்களுக்கு முன்பாக இது நடந்த நிகழ்வு தான். நாட்களுக்கு முன்பாக என்னிடம் ஒருவர் வந்து கேட்டாங்க, ஏன் வந்து இதை சொல்றேன்னாக்க எல்லாருக்குமே தெரியணும், பிறரை விரும்புவது தவறு கிடையாது, பிறரை திருமணம் செய்து கொள்வது தவறு கிடையாது, திருமணத்துக்கு முன்பாக அவர்களை அழைத்து வந்து அழகாக ஆர்சிஐ கிளாஸ்லாம் வைக்கிறீங்க, அந்த வகுப்பிற்கெல்லாம் அவர்களை நீங்கள் அனுப்பி திருமுழுக்கு கொடுத்து ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்று பரிசுத்தாவினுடைய கொடைகள் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்று அதற்கப்புறம் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும், அப்பொழுதுதான் திருச்சபையானது வளரும். அல்லது நம்ம வந்து பிறரை நாம் பின்பற்றி சென்று விட்டோம் என்றால் நம்முடைய திருச்சபை என்ன செஞ்சிடும், அப்படியே கீழே விழுந்து அந்த புயல்கள் அடிக்கும் பொழுது மரங்கள் எவ்வாறு முறிந்து விடுகிறதோ அதே போல கிறிஸ்துவனுடைய வாழ்வும் முறிந்துவிடும். அப்போ அந்த
ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட, ஃபாதர் நான் வந்து கோயிலில் நன்மை வாங்க போனாக்க எனக்கு நன்மை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நல்ல ஒரு கேள்வி, யாருக்கு நன்மை கொடுக்க மாட்டாங்க? யாருக்கு நன்மை கொடுக்க மாட்டாங்க? தன்னை முழுமையாக தயாரிக்காமல் இருக்கக்கூடிய, ஆண்டவருடைய திருவுடலை அந்த குறிப்பிட்ட வயசில் பெறுவதற்கு தயாராக இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அல்லது பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும், அல்லது கிறிஸ்துவ மதத்திலேயே பல பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர்கள் வந்து கேட்கும் பொழுது நல்ல ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது, இப்போ அவங்க சொல்கிறாங்க தெருல கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இவர்கள் வந்து திருப்பலிக்கு தவறாமல் போகிறார்கள், விபிலியம் படிக்கிறார்கள், நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறார்கள். நல்லது, எல்லாம் சந்தோஷம். ஆனால் நான் பிறர் கடவுளை நான் வணங்க இந்து கோயிலுக்கும் செல்கிறேன், அங்கு அவர்கள் வழிபடக்கூடிய அந்த கடவுளையும் நான் வணங்குகிறேன், நான் அங்கு செல்கிறேன், அவர்களுடைய குர்ஆன், அவர்களுடைய வேதத்தையும், பகவத்கீதை அவருடைய வேதத்தையும் நான் படிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு நான் வந்து நீங்கள் நன்மை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தனாக்க, எந்த பங்கில் நன்மை கொடுக்கவில்லையோ அந்த குருவான் ஒருவர் போய் என்ன செய்வாங்க, கட்டாயம் சண்டை போடுவாங்க. அந்த ஃபாதர் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு சொன்னார், நன்மை அவங்களான்னு நீங்கள் நன்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, கட்டாயம் சண்டை போடுவீங்களா போட மாட்டிங்களா? போடுவீங்க. நீங்கள் நன்மை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னனாக்க, அப்போ தான் வந்து திருப்பலிக்கே வரமாட்டேன், நான் இந்து மதத்துக்கே போகிறேன் அப்படி போயிடுவாங்க. அப்போ அவர்கள்ட்ட அழகாக ஒரு கேள்வியை நான் முன்வைத்தேன். நீங்கள் அன்பு செய்து, அதாவது லவ் மேரேஜ், நீங்கள் காதல் பண்ணி நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள், ரெண்டு பேர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீர்கள், குழந்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே ஆஃபீஸில் ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, அம்மா இனிமேல் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கும், இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன், இந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால் முடியாது. ஏன் முடியாது? நாம் மனைவி இல்லை, இப்படி எப்படி இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு வர முடியும்? அதே மாதிரி தான், கடவுள் ஒருவர் தவிர வேற கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னை இழக்கும் பொழுது, தன்னுடைய உடலை நமக்காக கொடுக்கும் பொழுது, தன்னுடைய வாழ்வையே நமக்காக கொடுக்கும் பொழுது, நீங்கள் எப்படி மற்ற இடங்களில் போய் அவங்க கொடுக்கறத சாப்பிட முடியும், அந்த கடவுளை போய் எப்படி நீங்கள் வணங்க முடியும் என்று சொன்ன உடனே அவர்கள் அழகாக சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர், உங்களுடைய விளக்கம் மிக அழகாக இருந்தது. இனிமேல் நான் அடுத்த வாரம் வரக்கூடிய வாரம் நான் பாவசங்கீதம் செய்து மன்னிப்பு பெற்று நான் கடவுளுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று அழகாக நல்ல ஒரு விடையை கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, தவறு செய்வது என்பது மனிதர்களுடைய இயல்பு. நாம் தவறு செய்யலைன்னா நம்ம மேற்கொண்டு எந்த ஒரு வாழ்க்கையிலும் வந்து கடந்து போக முடியாது. நாங்கள் மேலே பீடத்துக்கு வரணும்னா அந்த படிக்கட்டில் ஏறி தான் வரணும். இந்த படிக்கட்டில் ஏறி வரலனாக்கா நாங்கள் வர முடியாது. அப்போ வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள் இவற்றை கடந்து வரும் பொழுது தான் நம்முடைய இலக்கை அடைய முடியும். நம்முடைய இலக்கு ஒன்று தான் இருக்க வேண்டும், அது ஒரே கடவுளாக இருக்க வேண்டும். அந்த கடவுளே நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். அந்த வாழ்வை நாம் வாழும் பொழுது, அந்த கடவுளை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவே இராது. ஆகவேதான் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாள் ஒழிய எவரிடம் என்னிடம் வர இயலாது. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நான் கடவுளுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையே நமக்காக வழங்குகிறார். கிறிஸ்தவர்களாக இல்லை என்றால் நாம் அந்த உடலை உட்கொள்ள முடியாது. ஆகவே அந்த உடலை உட்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். அப்ப அந்த தூய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் பெற்று வாழும் பொழுது நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழுவோம்.
இறப்பு எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நமக்கு வருவதாக இருந்தாலும் இறப்பிற்கு நாம் துணை போகாமல் இருக்கும் பொழுது வாழ்வு கிடைக்கும். இறப்பு என்பது இரண்டு வகையான இறப்பு இருக்கிறது. ஒன்று எதிர்பார்க்கும் விபத்து இறப்பு, ஒன்று எதிர்பாராத இறப்பு. விவிலியத்தில் பார்க்கும் பொழுது இந்த இறப்புலேயே ரெண்டு வகையான இறப்புகளை பார்க்கலாம். யூதாஸ் என்ன செய்கிறாரு? தற்கொலை செய்து கொள்கிறார். அது எதிர்பாராத திடீரென்று நடந்த ஒரு விபத்து. தன்னுடைய தவறுக்காக அவர் மன வருத்தப்பட்டு தூக்கிலிட்டு அவர் இறந்து விடுகிறார். அப்ப எதிர்பார்த்து இறக்கக்கூடிய இறப்பு எலியாவுடைய இறப்பினுடைய அந்த நிகழ்ச்சி தான். அவர் என்ன செய்கிறாரு? தான் இறக்க வேண்டும், தன்னுடைய மூதாதைகளைப் போல என்னால் வாழ முடியவில்லையே என்று தான் இறக்க வேண்டும் என்று தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இது அந்த தற்கொலையிலேயே இரண்டு விதமான தற்கொலைகளாக இருக்கிறது. ஒன்று திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்து, மற்றொன்று பிளான் பண்ணி இறக்கக்கூடிய இயற்பு இந்த இறப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இறப்புகள் எந்த ஒரு தருணத்தில் வந்தாலும் அந்த வாழ்வானது கடவுளுக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுள் தன்னை இழந்ததை போல நாமும் இழக்க வேண்டும். தான் தன்னை இழந்து பிறருக்கு நல்லவர்களாக வாழ வேண்டும். நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் அந்த இரண்டாவது வாசகத்தில் தூய ஆவியானவருக்குரிய அந்த வாழ்க்கை வாழும் பொழுது, நாம் தவறான வரியில் நாம் செல்லும் பொழுது தூய ஆவியானவர் நமக்கு முன்பாக வந்து நம்மை தடுத்து நல்வழிப்படுத்தி நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும், எவ்வாறாக நாம் பயணிக்க வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த கடவுளை நமக்கு காட்டக்கூடிய ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆகவேதான் கடவுள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள், இவர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, இவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் ஆயிற்று, அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி, நானே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், நான் என்னுடைய உணவை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரே என்று அவரை முணுமுணுக்கிறார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலவிதமான நல்ல செயல்களை செய்யும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். குருவானவர்களுக்கே பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரதான் செய்யும். அப்படி வரும் பொழுது சோதனைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓடக்கூடாது. நீங்கள் சோதனைகளை நீங்கள் எதிர்கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு மீட்பு உண்டு, உங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றிக்கு கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தொடங்கும் பொழுது, ஜப உதவிகளோடு நீங்கள் தொடங்கும் பொழுது இறைவனுடைய ஆசீர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.